கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நேரத்தை உனக்கு ஆசீர்வாதம் பாக்கி கொடுத்து அவரோட வார்த்தையை கேட்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு கொடான கொடி நன்றியை அறிவிக்கிறேன். இன்றைக்கு வசனமாக ஆண்டவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை பத்தி நம்ம தெரிந்து கொள்வதற்காக அவருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்வதற்காக இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற வசனம் ஏசையா 55:10-11. நானே வாசிடுறேன், என்னை தேடிட்டு வரலாம், டைம் இருக்காதுன்னு தான் நானே எழுதி வச்சுறது. ஏசையா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, இந்த வசனம் எத்தனை அருமையா இருக்குது. எனக்கு இதை படித்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது தான். அப்போ இந்த வார்த்தை படிக்கும்போது, ஐயோ, நம்ம இந்த இந்த வசனத்தை ஒரு செய்தியா எடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். படிக்கிறதுக்கே இவ்வளோ அருமையா இருக்குது. இது ஒரு செய்தியா பண்ண ஆண்டவரே எனக்கு இந்த செய்தியை கொடுங்கப்பா. நான் இது எழுதுற மாதிரி எப்படி இதை எழுதி கொண்டு வந்து ஒரு செய்தியா கொண்டு வரணும். ஏன்னா என்கிட்ட கர்த்தர் எல்லாம் சொன்னது என்னன்னா, நீ எப்போ செய்தியை நீ கொடுக்கணுனாலும் அதை நீ வந்து ஒரு பேப்பர்ல நீ எழுதி வை, எழுதி வை, எழுதி வை. ஏன்னா அது இப்ப உனக்கு இல்ல, உன் சந்ததிக்கு அது பயன்படும். அதனால நீ எழுதி வைப்பார். அதனால நான் எந்த ஒரு செய்தியை கொடுக்கறதுனாலும் நான் அந்த A4 சைஸ்ல எழுதி வச்சிருவேன். அப்படி எழுதி வைக்கும் போதுதான் இந்த வசனத்தை நான் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அழகா இருக்கு, படிக்கிறதுக்கே அழகா இருக்கு. அப்படியே எப்படி நீரோட்டம் அப்படியே ஃப்ளோ வருது பாருங்க, தண்ணி அப்படியே அந்த மாதிரி படிக்கும் போது. நான் இன்னொரு வாட்டி கூட படிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவன ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாருங்க, இந்த வசனம் படிச்சா அப்படியே ஏதோ அருவியில போறது அப்படியே நம்ம பார்த்தோம்னா எப்படி இருக்கு, அப்படியே நீரோட்டம் போறது. அப்படி இந்த வசனத்தை நான் வந்து படிச்சோன்னா எனக்கு அப்படி தோணி கர்த்தர் இடத்துல அப்படி கேட்டேன், நான் இதை ஒரு ஒரு செய்தி ரெடி பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரேன்னு. அப்பா பேப்பரை எடு, பேப்பர் எடுத்து எழுத உட்காரு. சும்மா செய்தி ரெடி பண்ணும், சரி செய்தி ரெடி பண்ணிட்டு வாய்க்குள்ள சொல்லிட்டே இருந்த என்ன, பேப்பரை எடு, அப்புறம் நான் உனக்கு சொல்ற வார்த்தைகளை அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே நான் பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிக்கும் போது அப்போ கர்த்தர் என்னென்ன சொல்லணும் அப்படிங்கறது குறித்து கர்த்தர் அடியாளுக்கு தெரியப்படுத்தினார். இப்போ இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போய் இந்த வசனம் இதுதான். இந்த வசனத்துல மழை பெய்வதால் இந்த பூமியில என்னென்ன நன்மை செய்கிறது என்று நம்ம பார்த்தோம். இந்த வசனத்துல பார்த்தோம் என்ன, அது எவ்வளவு அழகா தெளிவா கொடுத்துக்குவாங்க. பூமியை நனைத்து, அதான் ஆண்டவர் வார்த்தை எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு இப்ப பிரியா இப்ப சொல்லிட்டு இருந்த போல ஸ்பூன் ஃபீடிங் தான். இப்ப மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக் என்ன நடக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்ன ஆகுது, பூமியில வந்து விழுகும், பூமியை நனைக்கும்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனாலும் அந்த வசனத்துல அழகா பொடித்து பூமியை நனைத்து, பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைச்ச விதைக்கு முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குது. பாருங்க, இது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுக்குது, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்குது. ஸ்பூன் ஃபீடிங், சின்ன குழந்தைகள் சொல்லி கொடுக்குற மாதிரி கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையை நமக்கு சொல்றாரு. அப்போ இதை உதாரணமாக வைத்த ஆண்டவர் இது இதை உதாரணமாக வச்சுதான் அடுத்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை வசனத்துக்கு ஒப்பிடுறாரு. வசனம் மழைய வசனத்துக்கு ஒப்பிடுறாரு, அவரோட வார்த்தைக்கு ஒப்பிடுறாரு. அப்படி பார்க்கும்போது ரொம்ப அருமையா, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாயிலிருந்து புறப்படுற வசனம் எல்லாம் எப்படி வந்து மழை பெய்ஞ்சு பூமியை நனைத்து முளை விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிற ஆகாரம் கொடுக்குதோ அப்படியே என் வசனம் என் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வசனம் இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு அருமையா அந்த இதைய கோரிலேட் பண்ணி அத உதாரணத்தோட அதாவது அதை உருவகப்படுத்தி அவர் சொல்றது பார்க்க உவமையா அதுக்கு இதுக்கும் உருவகப்படுத்தி சொல்றத நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்குது. அவரோட வார்த்தை என்ன, அவர் என்ன அது என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படி இருக்குன்னு சொல்றாரு. வசனம் என்றால் என்ன? வசனம்னா வார்த்தை தான். வார்த்தை என்பது என்ன? யோவான் 1:1 நம்ம எல்லாரும் படிச்சதா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தைகள் தேவன் என்று பார்க்கிறோம். அப்போ அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையெல்லாம் வல்லமை உள்ளது. ஏன்னா அது தேவனா இருக்குது, தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் வல்லமை உள்ளதா இருக்குது. பாருங்க, அது வல்லமையா, அது ஜெனிப்பிக்கிறதா இருக்குது, அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது. அது நம்ம இந்த ஆதியாக முதலாம் அதிகாரத்திலேயே நம்ம முழுக்க பார்த்தலாம். அவர் எல்லாத்தையும் அண்ட சராசரிகளையும் அவர் என்ன செஞ்சாரு, எல்லாம் அவர் வாயிலதான் உண்டாக கடவுது, வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, சுடர்கள் உண்டாக கடவுது, மர செடி கொடி உண்டாக கடவுது, அப்படியே எல்லாம் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுதுன்னு சொல்லும் போது அழக அழக அதது உண்டாயிடுச்சுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வசனம், அந்த வார்த்தை ஜெனிப்பிக்கிறதா இருக்கு. உண்டாக கடவுள்னு சொன்னாலும் உண்டாயிருச்சு. மனிதனை மாத்திர அவரு மண்ணிலிருந்து எடுத்து உருவத்தாக்கி அவனை வந்து தன்னுடைய சாயலாக வணைந்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை தன்னுடைய நாசிலிருந்து ஊதி அவனுக்கு ஜீவாத்மா வாக்கினாங்க. மற்றதெல்லாம் அவர் உண்டாக கடவுது, உண்டாக கடவுதும் போது அந்த ஜீவன் எல்லாம் ஜெனிப்பிக்கப்படுகிறது பாக்குறோம். அப்புறம் வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்குது பாருங்க, எவ்வளவு வல்லமையுள்ளா இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம அதை அதான் கர்த்தரோட வார்த்தைய நம்ம அப்படியே யோசிக்கணும், நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை தியானிக்கும் போதுதான் அது உண்மையான அர்த்தம், அது உண்மையான ஒரு சத்தியம் நமக்கு அப்படி விளங்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. அப்போ அப்படிப்பட்ட அந்த வார்த்தை வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவர் அப்படியே அப்படியே சந்தோஷமா அனுபவிக்கிற மாதிரிதான் கொடுக்குறாரு. இந்த வார்த்தை எல்லாம் என்ன அவரு கொடுக்குற அந்த வேதம் நமக்கு அவர் கொடுத்தது வந்து மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் அவர் என்ன பண்றாரு, இந்த வேதத்தை ஊழியம் பண்றவங்களுக்கு, சபை நடத்துற பாஸ்டர்ஸ்க்கு, அப்புறம் இந்த கன்வென்ஷன் இப்படி எல்லாம் கர்த்தருடைய வழிய கர்த்தருடைய வேதத்தை மக்கள் அறிய வேண்டும் என்று அவர் யார் மூலியமா, ஊழியக்காரர் மூலமா, தீர்க்க தரிசி மூலமா, அப்போஸ்தலர் மூலமா, இப்படி எல்லா மக்களுக்கு இந்த வார்த்தைகள் போகணும் போகணும் போகணும், இப்படி வார்த்தைகள் போகணும்னு தான் அவர் எல்லாருக்கும் அந்த வார்த்தைகளை கொடுத்து அந்த வார்த்தை ஜெனிப்பிக்கிற வார்த்தையா இருக்குது. ஜெனிப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, மனிதனுடைய ஆத்மா அழிந்து போகாம பாக்குறது. மனிதனுடைய இந்த வார்த்தையெல்லாம் இருந்தா தானே மனிதன் ஆத்மா அழிந்து போகாம கர்த்தர் இடத்துல போகும். வெறும் பைபிள்ல மாத்திரம் இருந்தா போதுமா, அது எடுத்து சொல்லணும். நிறைய நிறைய பாமர மக்கள் இருக்காங்க, தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தான் கர்த்தர் ஊழியக்காரங்களை, தீர்க்க தரிசி, அப்போஸ்தலர், இப்படி எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தி பயன்படுத்தி அவரோட வார்த்தைகள் எல்லார் இடத்துக்கும் போகட்டும், எல்லா இடத்துக்கும் போகட்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் ஆத்மாவை குறித்து ஒவ்வொருக்கும் தெரியும், ஆத்மானா என்ன, ஆத்மா எங்க போகும், என்ன ஆகும் அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வார்த்தை ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும்னா அது யார் மூலியமா, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய ஊழியக்காரர் மூலியமா தெரிஞ்சுக்கணும்னு தான் இந்த உலகம் முழுக்க அதை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் அவர் வார்த்தையை அவருடைய ஊழியக்காரர் மூலமா உலகத்துக்கு சொல்ல வைக்கிறார். நம்ம பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்துலயும் பாக்குறோம், அப்போஸ்தல தீர்க்க தரிசிகள் எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை சொன்னவங்க தான். எல்லாருமே எலியா தீர்க்க தரிசி, எலிசா தீர்க்க தரிசி, இப்படியே சொல்லிட்டே போலாம், எரேமியா இப்படியே இப்படியே சொல்லிட்டே போலாம், இங்க வந்து அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இப்படியே சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் மக்களுக்கு கொடுத்து அவர் என்ன செய்யறாரு, அந்த ஆத்மாவை அழிவிலிருந்து மீட்கிறாருன்னு நான் பாக்குறோம். அந்த வார்த்தை தான் ஜெனிப்பிக்கிற வார்த்தையாம இருக்குது, அந்த அழிவிலிருந்து மீட்கிற வார்த்தையாக இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வார்த்தை நம்ம இல்லாவிட்டா நம்ம ஆத்மாவை குறித்து நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆத்ம ரட்சிப்பு, ஆத்ம பரலோகத்துக்கு போன நித்திய ஜீவனை பெறணும்னு சொல்லி நினைக்கிற நாம நம்ம வந்து நம்முடைய நமக்கு தெரிஞ்ச அவருடைய வார்த்தைகளை
மற்றவர்களுக்கு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும். மற்றவர்களுடைய ஆத்மா இதை அறிஞ்சு கொண்டு அழிவில் இருந்து மீட்கப்படணும்னு தானே நம்ம ஒவ்வொருவருமே நம்ம யோசிச்சு, ஈவன் இப்ப இந்த சனத்துல நடந்துட்டு இருக்கிற இந்த பிரேயர், இந்த ஜூம் மீட்டிங் கூட இந்த ஒரு காரணம் தான். கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கடந்து சென்று அது அவருடைய ஜீவனை அழிவிலிருந்து காப்பாற்றுவது. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குமே இந்த இந்த விஷயங்கள் தெரியும், இந்த விஷயம் தெரியப்படும். இது ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் அறியாதவர்கள் கேட்டாலும், தேவனை அறியாதவர்கள் கேட்டாலும் இந்த வார்த்தைகள் அவருடைய ஜீவனை, கர்த்தருடைய வேதம், வேத வசனங்கள் அந்த அழிவே, அந்த ஜீவனுடைய அந்த ஆத்மாவுடைய அழிவில் இருந்து மீட்பு கொடுக்குதுன்னு சொல்லி இதை கேட்கிறவங்க, கேட்கிற ஒவ்வொருத்தருமே இதை வந்து அறிந்து கொள்ள முடியுது. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. கர்த்தர் கேட்கும் போது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சோ இந்த இதை இந்த ஜூம் மீட்டிங்ல நம்ம இந்த அனௌன்ஸ் பண்ற இந்த வார்த்தைகள் கூட கர்த்தருடைய வார்த்தையை, நம்ம அந்த ஜீவனுள்ள வார்த்தை, அந்த ஜெனிப்பிக்கிற வார்த்தை, அந்த ஆத்மாவை அழிவிழிந்து கொண்டு மீட்டு கொண்டு வருகிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருமே இதை இப்ப இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய வேதத்தை படித்தாங்கன்னா அவங்க ஜீவன் உயிர்ப்பிக்கப்படும். ஆக அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை எழுப்பி எழுப்பி ஆங்காங்கு தேசம் தேசமா ஊர் ஊரா எல்லா இடங்களிலுமே மக்களை எழுப்பி எழுப்பி அவரோட வார்த்தையை எல்லாரும் அறிஞ்சு கொள்ளணும்னு ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம் அனைவரும் அறிந்த விஷயம். அப்போ பாருங்க, நிறைய வசனத்தின் மூலியமா நிறைய காரியங்களை நம்ம இப்போ இன்றைக்கு சில ஒரு சில வசனத்தின் மூலியமா, இந்த நிறைய வசனத்தின் மூலியமா காரியங்கள் இருக்குது. நாம் இன்றைக்கு தெரிய போறது ஒரு சில வசனங்களை வைத்து இந்த காரியங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். இந்த வசனமெல்லாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிரியை செய்து, கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு பயந்து வாழ்கிற மக்களுக்கு தேவன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 145:18-19 வசனத்தை பார்க்கும்போது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, இப்ப கூட நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு, இப்பவும் அவர் நம்ம மத்தியில சமீபமா இருக்கிறார். இப்பவும் நம்ம பாடின பாட்டு, சொன்ன அந்த டெஸ்டிமனி, எல்லாம் அந்த வசனம் வாசிச்சது, எல்லாம் பிரைஸ் பண்ணது, எல்லாத்தையுமே கர்த்தர் நம் பக்கத்துல நம்ம அருகில் இருந்து கேட்டுக்கொண்டு எத்தனை சந்தோஷப்படுவார் தெரியுமா? அதை நம்ம அனுபவிக்கணும், அதை நம்ம யோசிக்கணும் இருதயத்துல. இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தர் நம்மோட இருந்து நம்ம பேசுறது எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாரு, அப்படி எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு நம்ம இருதயத்துல அனுபவிக்கும் போதுதான் அந்த சந்தோஷத்தை நம்ம பெற முடியும். இந்த வசனத்தின்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அடுத்த வசனத்துல அவர் நாமத்துக்கு, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க தான் பயந்தவர்கள். அவருக்கு பயந்த நடக்கிறவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இது சங்கீதம் 145:19 வசனத்துல பாக்குறோம். ஆக இந்த வசனம் மூலமா பார்க்கும் போது ஜனங்கள் தங்கள் தேவைகளுக்காக கர்த்தரை அழைக்கிறார்கள், அல்லது கர்த்தரிடத்துல கேட்கிறாங்க. கர்த்தரை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் அவரை தேட முடியும். விசுவாசிச்சா தான் அவரை தேட முடியும். கர்த்தரை தேடுகிறவர்கள் என்றால் அவருடைய தேவைக்காகத்தான் என்ப தெரிந்த காரியம்தான். கர்த்தருக்கு பயந்தவர் தான் அவரை தேட முடியும். அப்படி தேடினா எத்தனையோ தேவைகளுக்காக நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தேடுங்கள் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. நம்ம தேடுறோம், எப்படி தேடுறோம், அப்படியே அசால்ட்டா ஏனாதான் அப்படி எல்லாம் கிடையாது. பயத்தோடும் நடுக்கத்தோடு அவரை தேடணும்னு, பயம் பயம் பயம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பயத்தை பார்த்து பயந்துக்கிற அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பயப்படுதல் என்றாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறதுங்கிறதே அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான். அவர் எதிர்பார்க்கறது, நம்ம மனிதர்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கறது அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வார்த்தை தான். அந்த கீழ்ப்படியாத ஒரு வார்த்தை தான் அந்த ஏவாள் செஞ்சது. இந்த மரத்தின் கனியெல்லாம் பூசிங்க, இந்த ஒரு ஒன்னு கனியை மட்டும் பூசிக்காதீங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதான் உலக மக்களே சாபத்துக்குள்ளானாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாம், அதனால கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் அவரோட பிள்ளைகள் எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்க்கறது அவரோட வார்த்தைக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து, பயந்து நினைத்தனா கீழ்ப்படிந்து. அவர் வார்த்தை என்ன, அவர் வசனத்துல வார்த்தையில வேதத்துல அவர் சொன்னதெல்லாமே மனிதன் நன்மையாக வாழ்வதற்கு என்னென்ன வழியோ, சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வழியோ,
அதுதான் அதுதான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா சந்தோஷமா வாழணும்னா கர்த்தரோட நம்ம ஐக்கியமா இருக்கும்போது நம்ம இருதயம் பூரிப்பாகும். அப்போ அவர் சொன்ன வார்த்தை அதேதான். அந்த நிறைய வசனங்கள் வார்த்தை வசனத்தை வேதத்துல கொடுத்திருக்காரு. அவருக்கு பயந்துன்னு வரும்போது மத்தேயு 22:37, 39, மார்க் 12:30, 31 பார்த்தா அதேதான் கட்டளை தான். முதலாம் பிரதான கட்டளை, இரண்டாம் பிரதான கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயா, முதலாம் கட்டளை. பாருங்க, இப்படி நம்ம செய்யும் பொழுதே இப்படி நம்ம அவருக்கு முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மா செய்யும் போது நம்ம கர்த்தரோட எவ்வளவு ஐக்கியமா இருப்போம்னு பாருங்க. கர்த்தர் நம்மோடு எவ்வளவு ஐக்கியமா இருப்பாங்க. அப்போ அதுதான் வந்து கர்த்தருக்கு நம்ம ஐக்கியமா இருக்கிறதா அவருக்கு பயந்து வாழ்றதுன்னு அர்த்தம். நீங்க பயந்துன்னா வேற எதையாவது பயம் பயம் நினைச்சு வேண்டாம். இப்படி ஒரே முழு இருதயத்தோடு முழு மனதா முழு ஆத்மா தரும்போது அவரும் சந்தோஷப்படுறதா நம்மளை குறிச்சு. நாமும் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிற ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைஷனோட நம்ம வாழலாம் நம்ம வாழ்க்கையில. அதே மாதிரி துக்கம் வேண்டாம், துயரம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கே அடுத்த வசனம், உன்னை போல நீ பிறனை நேசி. ஒரே வார்த்தை, உன்னை போல பிறனை நேசி. பாருங்க, இதுதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கிற வாழ்க்கை. உன்னை போல பிறனை நேசின்னா என்ன? நம்ம வந்து நமக்கு நாமே தீங்கு செஞ்சுக்குமா? செய்ய மாட்டோம். அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாம, மற்றவங்களுக்கு பொறாமப்படாம, மற்றவங்க காரியத்தை குறிச்சு நாம ஐயோ அவங்க அப்படியா இப்படியா அப்படி இப்படின்னு மற்றவங்களை பத்தி அந்த மாதிரி பேசாம நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை, சரி நம்ம நல்லா இருக்கிற மாதிரி அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படி நினைச்சிட்டு நம்ம செய்யற அனைத்து காரியமே நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்ற காரியம்தான். அதைத்தான் நம்ம ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மேல அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்துன்ற சில விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்த்ததை வேதத்துல இருந்து எக்கச்சக்கமா இருக்குது. விரைந்த மழை, அது வானத்திலிருந்து கொட்டி அது முளைக்கிறவனுக்கு, விதைக்கிறவனுக்கு விதையும், முளைக்கிற சாப்பிட்றவனுக்கு ஆகாரத்துக்கு இருக்கிறது, இந்த உலகத்துக்கு அனைத்து மக்களுக்கு அனைத்து விஷயத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையும் எல்லா காரியத்துக்கும் அது வந்து வசன உதவியா இருக்குது. அத்தனையும் நம்மளா இப்போ ஒவ்வொரு வாட்டி அத்தனையும் நம்ம வாழ்க்கை முழுக்க பேச வேண்டியது. இன்றைக்கு நாம பாக்குறது கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து அப்படிங்கிற வார்த்தை தான். இந்த அவரோட கற்பனைகளுக்கு கை கொள்றது கர்த்தருக்கு பயந்து. அதை தவிர அவர் கர்த்தருக்கு பயந்து இதை செய், எனக்கு பயந்து இப்படி பண்ணு, எனக்கு பயந்து இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்ற ஒரு சில விஷயங்களை நாம் இன்றைக்கு இந்த வேதத்துல இருந்து நாம கொஞ்சம் உதாரணத்துக்கு எடுத்து நம்ம பேசுவோம். லேவியர் ஆகமம் 19:32 அதை படிக்கும்போது, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அப்போ தேவனுக்கு பயப்படுறது எப்படின்னா, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து உன் முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி. யோசிச்சு பாருங்க, நரைத்தவன் போதே மோஸ்ட்லி இன்றைக்கு இன்றைக்கு நிறைய பத்தி பேசிட்டு முடியாது. சிறு வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கே நிறைய வந்துருது. ஏன்னா தலையில போடுற கெமிக்கல்ஸு, ஷாம்பு சோப்புன்னு போடுறதுல எல்லாம் நிறைய முடி வந்துருது. ஆனா அதே அந்த கணக்கு எடுத்துட்டு நம்ம இப்ப பேச முடியாது. நரைத்தவனாவே அவர் வயசானவங்க அப்படின்ற கணக்கு தான். ஒரு வீட்டுக்குள்ள வயசானவங்க அப்படின்னு வந்து பார்த்தாவே ஒரு பிள்ளைகளுக்கு வந்து தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இதெல்லாம் தான் அப்படி வயசானவங்கன்னு கணக்கு வரும். அப்போ கர்த்தரை இந்த வார்த்தையை சொல்லி அவனுக்கு முன்பாக அவனை கனம் பண்ணுன்னு சொல்றாரு. கனம் பண்ணுங்கிறது என்னது? நரைத்தவனுக்கு நரைத்தவனாரு அப்ப என்ன சொன்ன மாதிரி அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களையெல்லாம் கனம் பண்ணுன்னு சொல்லுது. அப்போ வெடித்தோடனே ஆண்டவரோட வார்த்தை எப்படின்னா, எப்பவுமே அவர் வந்து உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. உன் தாய் உன் தகப்பன் தாயின் அந்த ஆலோசனை கேளு, முதிர் வயதுள்ள தகப்பனின் ஆலோசனை கேளு, முதிர் வயதுள்ள தாயினுடைய போதகத்தை அசட்டை பண்ணாதே. இதெல்லாம் நிறைய வசனத்துல இருக்குது. பல வசனங்கள் நமக்கு கூறுவது இப்படி இப்படி கர்த்தருக்கு இது இப்படித்தான் கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும். அது வசனம் என்ன போட்டுக்குது? எபேசியர் 6:2-3, உனக்கு அப்படியே தாயின் தகப்பனும் கனம் பண்ணு கூட வெறுமை கிடையாது, நமக்கு பிரயோஜனத்துக்கு தான் அதையும் சொல்லியிருக்காரு. பாருங்க அந்த வசனத்துல, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பாருங்க எத்தனை அருமையான வசனம். உனக்கு அதாவது தாயின் தகப்பனையும் கனம் பண்ணா கர்த்தர் நம்மளை வெறுமையா விட்டுறது கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறாரு. பாருங்க, உனக்கு நன்மை உண்டாவதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. உதாரணத்தோட
உனக்கு எது நாம செய்ய வந்தாலும் அதுக்கு ஒரு நன்மை, எது நாம செய்யணும் அதுக்கு ஒரு நன்மை சொல்லி சொல்லித்தான் கர்த்தர் வந்து நமக்கு இதை செய் அதை செய் இதை செய்யு வேதத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ தாயும் தகப்பனையும் கனம் பண்றதுன்னா அது ஒரு பெரிய ஐயோ நமக்கு ஏதோ நஷ்டம் ஏதோ பாடு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கும் கர்த்தர் ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு தான் நீ இதை செய் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாம எத்தனையோ வீடுகள்ல முதிர் வயதுல இருக்கிற தாய் தகப்பனை எல்லாம் கொண்டு போய் கவனிக்காம யாரோ கவனிக்கிட்டு, அதாவது சாப்பிட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி எல்லாம் வச்ச தாய் தகப்பனை யாரோ காப்பாத்துட்டேன்னு, யாரோ சாப்பாடு போடட்டேன்னு, யாரோ கவனிக்கிட்டேன்னு ஒரு நன்றி விசுவாசம் இல்லாம, ஒரு மனசுல கொஞ்சம் கூட ஒரு நன்றி இல்லாம கொண்டு போய் அவங்கள நம்மள பெத்து வளர்த்து ஆளாக்குன தகப்பனாச்சே தாயாச்சே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாம கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறாங்க. பாருங்க, கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிதா அது. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு முதியோர் இல்லத்துல தாயும் தகப்பனையும் கொண்டு போய் விடுறாங்க. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுன்னு சொல்றதுன்னா என்ன, அவங்க வயதான காலத்துல கவனிக்கிறது தான் கனம் பண்றது. ஆனா அந்த வேலையை செய்யாம எத்தனை முதியோர் இல்லங்கள்ல தாய் தகப்பன் எல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சொல்லி நினைச்சு சொல்லிக்கிறாங்க, எல்லாம் அங்க நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. எல்லாமே வந்து இந்த சரீரத்துக்குரிய சமாச்சாரத்தை தான் பேசுறாங்களே ஒழிய அவங்களோட உள்ளத்தை பாக்குறது இல்ல. வயதானவர்களோட உள்ள எவ்வளவு வந்து பாடுபடு தெரியுமா? நான் எத்தனையோ வந்து முதியோர் இல்லத்தை நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் கண்ணீரோட பேசுவாங்க, பாவமா இருக்கு, கஷ்டமா இருக்கும். ஏன் தான் இவங்க வீட்டு பசங்க எல்லாம் இவங்களை எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க, சாப்பாடு கொடுக்கணும் கவனிக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கல, பெத்த பிள்ளைகளோட வாழணுன்றதா ஆசைப்படுறாங்க, பேர பிள்ளைகளுடைய அன்பு எதிர்பார்க்கிறாங்க, பேர பிள்ளைகளோட வாழணும்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த வயதானு வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஆத்துமாவில் அந்த ஜீவன்ல இருக்கிற அந்த ஆவலை யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு கிடைக்குதா, துணிமணி கிடைக்குதா, தங்க இருக்கு இடமுக்குதா, போ அங்க இருக்கட்டும். இதெல்லாம் எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். ஆக கர்த்தர் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். அது செய்யாதனால எத்தனையோ வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய அவார்டு, நித்திய ஜீவன்கிற ஒரு பெரிய அவார்டு. அதை அறியாம தான் அந்த மக்கள் எல்லாம் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த வசனமாகிய லேவியாகும 25:17 பார்த்தா, உங்களில் அது இதெல்லாமே கர்த்தருக்கு பயந்து செய்யற வாழ்க்கை. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அப்ப தேவனுக்கு பயப்படுறவன் மற்றவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. நியாயம் என்பது எதுவோ அதற்கு எதிர்ப்பதன் தான் அநியாயம். பிறனுக்கு தீங்கு செய்யாம, பிறனை பொறாமப்படாத, மற்றவர்களை குறித்து அவதூறு பேசாம, கோல் மூட்டுறவன் பாலிய சிநேகிதரை கூட கெடுத்துருவானான். கோல் மூட்டுறவன் பாலி சின்ன வயசுல இருந்து அவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை கூட அந்த கோல் மூட்டுறவன் கெடுத்துருவானான். அது வசனத்துல இருக்குது, வேதத்துல இருக்குது. அப்போ அவதூறு, அந்த அவதூறுன்ற வார்த்தை தான் கோல் மூட்டுறது. அந்த கோல் மூட்டுறவன் பாலிய சிநேகித்தையே கெடுத்துருவானான். அப்ப இந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்கள் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் செய்யவே கூடாது. எப்படி அது? கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஏன்னா தேவனுக்கு பயந்து நம்ம அவதூறு பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது அப்படின்னு கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலமாக அவர் பயந்த பிள்ளைங்க செய்ய வேண்டியது. இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவருமே நம்ம கர்த்தருக்கு பயந்து இருந்தோம்னா, பயப்படுறோம்னா இதெல்லாம் செய்யாம இருக்கணும். நம்ம எல்லா கிறிஸ்தவ பிள்ளைங்க, கிறிஸ்தவ அறியாத பிள்ளைங்க எத்தனையோ பேர் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மனசுல பதிய வச்சு கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழணும். லேவியராம் 25 35-36, உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். பரதேசியை போலும் தங்க வந்தவனை போலும் உன்னோட அவன் உன்னோட பிழைப்பானாக. பாருங்க அடுத்த வசனம், அதுலயே நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசியாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து, பாத்தீங்களா, உங்க தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. பாத்தீங்களா, ஒரு சகோதரன் வந்து கஷ்டப்பட்டு நம்ம இடத்துல வந்தா சகோதரனை ஆதரிக்கணும், சகோதரனை ஆதரிக்கணும். பேசுற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான், இதை கேட்க போற அனைவரும் தான் சகோதரனா. சகோதர அன்புங்கிறது ஒரு கர்த்தர் சொல்லியிருக்கிறது, வேதத்துல சொல்ல பெரிய விஷயம்.
சகோதர அன்பு ரொம்ப அப்படியே போற்றக்கூடிய அன்புன்றத கர்த்தர் எவ்வளவு அழகா, சகோதரனே பகைக்கிறவன் எரிநரகத்துக்கு போவானா, சகோதரன் பரல இந்த சகோதரன் குறிச்சு அந்த வசனத்துல நான் வசனம் மூலயமாவே நம்ம பேசலாம். மத்தேயும் 12:50 அது சகோதரனை பகைக்கவே கூடாது, சகோதரனை பகைக்கிறவன் எரிநகரத்துக்கு போவான், சகோதரன் முட்டாள்னு சொல்றவன் எரிநகரத்துக்கு போவான், இப்படின்னு எல்லாம் வேதத்துல நம்ம பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு சகோதரன் கஷ்டப்பட்டு வந்தா நம்ம அவனை ஆதரிக்கணும். எப்படி? கர்த்தருக்கு பயந்து அவரை ஆதரிக்கணும். சகோதரன் என்பவர் யார் என்று பார்த்தா மத்தேயு 12:50 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள். பாருங்க, சகோதரன் சகோதரன் யாரோ சகோதரன் சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்றதும் இல்ல, சகோதரன் என்பவன் யார் அப்படின்றதையும் கர்த்தர் நமக்கு தெளிவா சொல்லிடுறாரு. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறாங்கன்னு மத்தேயு 12:50. அப்போ அவருடைய சித்தத்தை செய்கிறவன் சகோதரன். அவர் சித்தம் என்ன? ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது. ஒரு ஆத்மா கெட்டு இந்த நரகத்துக்கு போகுது, அவர் சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படுது. 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கு. அப்ப சத்தியத்தை அறிந்த அறிவை பெற்று அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தான் அவருக்கு சகோதரன். அவருக்கு சகோதரன் போது நமக்கு சகோதரன். இப்படிப்பட்ட கர்த்தரை அறிந்து தேவ பிள்ளையா இருக்கிற மனிதன் கஷ்டப்பட்டு வரும்போது நாம அவனை ஆதரிக்கணும்னு சொல்லு. கர்த்தருக்கு பயப்படுது அந்த மாதிரி மனுஷனே நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு அந்த பயத்தை குறித்து, பயம்னா என்ன, பயத்து பயம் இருந்தா என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு பல சூழ்நிலை இப்படி விளக்கு. அப்படி கர்த்தருக்கு பயப்பட இருந்தாருன்னு அப்படின்னா இதப்படியே நம்ம பார்த்துட்டு போனோம்னா கர்த்தருக்கு பயந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சொல்லிட்டு போக இன்னும் நிறைய நேரம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் அப்படி பயந்தவர்களுக்கு கர்த்தர் அப்படி பயந்து, அதாவது தாய் தகப்பனை கனம் பண்றது, சகோதரனை சிநேகிக்கிறது, கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு ஆறுதலுக்கு நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் தான் நம்ம கர்த்தருக்கு பயந்து 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 பயந்துன்னு சொல்ற செய்யற காரியம். கர்த்தருக்கு பயந்துகிறது கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற நமக்கு கர்த்தர் என்னென்ன நன்மைகளை நமக்கு செய்யறாரு அப்படிங்கிற ஒரு சில வசனத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் இன்றைக்கு. சங்கீதம் 25:12-14 பார்த்தோம்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை பார். என்னது அவர் வழி? என்ன? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்ன ஒரு அருமையான வார்த்தையை பாருங்க, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு. என்னத்துக்கு வழி அவர் நமக்கு? என்ன? நாம் எல்லாருமே நம்ம ஆத்மா அழிந்து போகாம நித்திய ஜீவனுக்கு போருவதற்கு அவரே நமக்கு வழியாகிறார். இந்த வாழ்ற வாழ்க்கை நான் பல முறை சொல்லியிருக்கேன், நிறைய இதுலயும் சொல்லியிருக்கேன், நிறைய இந்த வார்த்தைகளை கர்த்தரோட வார்த்தையை பயன் போது எப்பவுமே சொல்றது இந்த நித்திய ஜீவனுக்கு. ஏன்னா கர்த்தரை ஒரு வார்த்தைய என்கிட்ட சொன்னதே, நீ என்ன வார்த்தையா என்னோட வார்த்தை சொல்லும் போது கடைசியா நீ சொல்ல வர கருத்து நித்திய ஜீவனை குறிச்சு இருக்கணும். நித்திய ஜீவனுங்கிறது அவ்வளவு மேன்மையானது. நித்திய ஜீவனுங்கிறது ஒரு ஆத்மா அதுக்கு அழிவில்லாம வாழ்வதற்குரிய ஒரு ஜீவன் தான் நித்திய ஜீவன். அதை குறிச்சு நீ எப்பவுமே சொல்லணும், எல்லா பிரசங்கத்திலையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால எப்ப நான் பிரசங்கத்தை ரெடி பண்ணும்போது இந்த நித்திய ஜீவனுக்கு உரிய வார்த்தை வராம இருக்கவே இருக்காது. ஏன்னா அல்டிமேட் அதுதானே, ஒரு மனுஷனுடைய கடைசியா அதுதானே. அப்போ நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளனா அவரே வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் தான் நமக்கு வழி. எங்க போறதுக்கு வழி? நித்திய ஜீவனை பெறுவதற்கு அவர் தான் வழியாகிறார். அப்ப பாருங்க, அது எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தருக்க பயந்தவர்களுக்கு அவர் எவ்வளவு ஒரு அருமையான நன்மையை நமக்கு செய்யறாரு பாருங்க. அப்போ 14 வசனத்துல கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். எவ்வளவு பெரிய அருமையான பெரிய விஷயம் பாருங்க. எவ்வளவோ ஞானிகள், எவ்வளவோ பெரிய படிப்பாளிகள், எவ்வளவோ பெரிய சயின்டிஸ்ட், பெரிய டாக்டர், எப்படி சொல்லிட்டே போலாம், அத்தனை பெரிய மனுஷர்கள் இருந்தாலும் கர்த்தர் யாருக்கு அவருடைய ரகசியத்தை சொல்றாருன்னா அவருக்கு பயந்தவர்களுக்கு. பயந்தவர்கள் யாரு?
இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தோமே, அவங்கதான் கர்த்தருக்கு பயந்தவன். அவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, அவரு ரகசியத்தை வெளிப்படுத்துறாரா. பாருங்க, ரகசியத்தை வெளிப்படுத்த கர்த்தருக்கு பயந்து வாழும்போது இந்த வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். எத்தனையோ ரகசியத்தை நாம் பெரியவங்களுக்கு தான் சொல்றாங்கல்ல, நாம கர்த்தருக்கு பயந்து இருக்கும் போது எத்தனையோ ரகசியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக்கிறாரு. அதை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். பிரியா நிறைய விஷயம் சொல்லும் போதும் என்னிடத்துல பேசும்போது சொல்லியிருக்காப்ல, எத்தனையோ ரகசியங்களை நீ இன்னும் நெருக்கமாவா, இன்னும் நிறைய விஷயத்த கூட நான் பேசுவேன், ரகசியத்தை சொல்லுவேன் அப்படின்னால நிறைய உதாரணத்தோடு சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி. குழந்தைகளுக்கு எல்லாம் எப்படி உதாரணத்தை சொல்லி 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 சொன்னா அந்த குழந்தைகளுக்கு மனசுல பதியுதோ, அந்த மாதிரி அவருடைய பிள்ளைகள் தான் நாம. நமக்கு அவருக்கு அவருக்கு முன்னால நாம சிசு குழந்தை. அதனால குழந்தைகளுக்கு நம்ம எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு கர்த்தர் உதாரணத்தை சொல்லி உதாரணத்தை சொல்லி உதாரணத்தை சொல்லி மறந்துட்டு போயிடக்கூடாது, ஞாபகம் இருக்கணும்னு சொல்லியே அவருடைய ரகசியத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு. நாமும் எல்லாருமே கர்த்தரோட அதிகமா நெருக்கம் இருக்கும்போது அவர் வந்து ரகசியத்தை சொல்றதுக்கு அருமையா நம்மளோட ஐக்கியமா நமக்கு என்னென்னத்தை சொல்லணுமா, நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் சொல்லுவாரு. இந்த உலகத்துக்கு என்ன தேவை, நம்ம கிட்ட வந்து ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த ரகசியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவாரு. உபாகமம் 29:29 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். நம்ம கண்ணால பாக்குற அனைத்துமே எல்லாமே வெளிப்படையா இருக்குது. சில மறைவானது தேவனுடையதா இருக்குது, சிலதெல்லாம் மறைச்சு வச்சு. அந்த மறைவானதைத்தான் கர்த்தர் தீர்க்க தரிசனம் மூலமா கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறாரு. ஏன்னா கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், சகல ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நினைக்கிற நினைவுகளை கூட கர்த்தர் அறியார். நிறைய முறை நான்லாம் யோசிச்சு பார்ப்பேன், இந்த உலகத்துல ஐயோ எத்தனையோ 700 கோடி 800 கோடி மக்கள் இருக்காங்க, அந்த அத்தனை கோடி மக்களுடைய இருதயத்துல இருக்கிற ஒவ்வொரு நொடிப்பொழுது இருக்கிற அந்த யோசனை சிந்தனையை கூட கர்த்தர் அறிகிறார்னா யூ ஜஸ்ட் இமேஜின் அவருடைய வல்லமை. ஐயோ அப்பா சொல்லவே முடியாது, வார்த்தையால நம்ம சொல்ல முடியாது, அப்பேற்பட்ட வல்லமை நிறைந்த தேவன் நம்ம தேவன். அப்படி ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை ஆராய்ஞ்சு, இப்ப வந்து ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு கர்த்தரோட பிள்ளைகிட்ட, அதாவது கர்த்தரோட ஐக்கியமாயி கர்த்தரோட வார்த்தையை பெற்று அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துற ஒரு தீர்க்க தரிசனமா சொல்ற அந்த வார்த்தையோட பிள்ளைகளிடத்துல யாராவது ஜெபிக்க வரும்போது அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாதுதான், ஆனா அவருக்கு அவங்களுக்குரிய ரகசியத்தை இந்த தீர்க்க தரிசனமா சொல்ற பிள்ளைக்கு வார்த்தையை போட்டு பேச வைப்பார், அவருடைய ரகசியத்தை சொல்ல வைப்பார். அவரு அப்படி சொல்றதுதான் அவர் மறைவானது கூட நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவரு ரகசியத்தை தெரியப்படுத்துறாருன்னு சொல்றது இந்த கர்த்தருடைய வார்த்தை வசனம். அந்த வசனம் என்ன, கர்த்தருடைய வசனம் அது அந்த ஒரு விஷயத்த தெளிவுபடுத்துகிறது. ஆமோஸ் 2:7 பார்த்தோம்னா, கர்த்தராகிய ஆண்டவர், இப்ப நான் சொன்ன விஷயமே தான் வசனத்தின் மூலமா சொல்றதுக்காக இந்த வசனத்தை படிக்கிறேன். ஆமோஸ் 2:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாருங்க, தீர்க்க தரிசனம்ன்றது அவரோட பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட். அது அவங்களுக்கு தம்முடைய ஊழியக்காரருக்கு நல்ல அவர் அறிஞ்ச ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார்னு பாக்குறோம். இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசிகளுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துறதுனாலதான் மற்றவங்க வந்து ஜெபிக்க வரும்போது அவர்களுடைய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி அவர்களை அவர் ஆண்டவர் யார் என்பதை அறிய வைக்கிறார். இதே இதுல வேதத்துல நம்ம பார்க்கும்போது சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து ஆபிரகாமோடு பேசி தீர்க்கத அவர் என்ன ஒரு பெரிய ஒரு பட்டணத்தையே அழிக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம், அந்த பட்டணத்தையே அழிப்பேன்னு சொல்லி சோதோம் குமார் அவனுடைய பாவத்தினால தாங்க முடியாத பாவம். இந்த சோதோம் குமார பாவமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், ஓரின சேர்க்கை பாவம், ஓரின சேர்க்கையின் பாவம். அந்த ஒரு தாங்க முடியாத அந்த பாவத்தினால ஆண்டவர் அது அழிக்க போறேன்னு சொல்லும் போது சொல்லாம செய்யல பாருங்க, அவருடைய ஆபிரகாமுக்கு அவருடைய அவர் தேர்ந்தெடுத்த மனிதன் ஆபிரகாமுக்கு அதை சொல்றாரு, நான் போய் சோதோம் குமார் அழிப்பேன்னு சொல்றாரு.
அதுக்காக அந்த ஆபிரகாம் எவ்வளவோ பரிஞ்சு பேசினாருன்னு சொல்லி நாம அந்த வேதத்துல பார்க்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்யறத நோவாவுக்கு அழிச்சிருவேன், இந்த உலகத்தையும் அழிச்சிருவேன், தண்ணீரால் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லாம அவர் செய்யவே இல்லை. அதனாலதான் நீதிமானாகிய நோபு யோபு நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் அழிவிழுந்து காத்து ஒரு பேழைய செய்ய சொல்லி யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா கிரேட் கிரேட் கிரேட். ஒண்ணுமே அந்த காலத்துல மழைன்னா தெரியாத, அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த நோவாவுக்கு முன்னாடி எல்லாம் பனிதான் பெஞ்சிட்டு இருக்குமா, பனிதான் பனிதான் நில நினைச்சு இது வயலெல்லாம் அந்த செடியெல்லாம் முளைச்சு எல்லாம் வர்றதா. ஆனா அந்த நேரத்துல நோவாவுக்கு கர்த்தர் வந்து சொல்றது, நான் மழையை பெய்ய செய்வேன், வந்து இதெல்லாம் அழி தண்ணீர்னால அழிக்க போற அப்படின்னு எல்லாம் சொல்லி நீ பேழைய செய்ய அவன் பிள்ளைகளெல்லாம் அது எல்லா உயிரினங்களையும் கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்த எல்லா விஷயமும் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி அவர் அதை அழிப்பேன்னு சொல்றத பிள்ளைகளாகிய அது நெருங்கின பிள்ளைகள் அவரோட ஐக்கியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவர் கர்த்தரோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறது. அவர் இப்படியாக ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துறாரு, அவர் உடன்படிக்கை தெரியப்படுத்துறாருன்னு பாக்குறோம். இந்த வசனத்தை படித்ததுல அவர் உடன்படிக்கை கர்த்தர் மனிதனிடத்துல ஆணித்தரமா சொல்லப்படுது வார்த்தை. எபிரேயர் 10:16 அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ண உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அந்த வசனம் ஃபுல்லா இருக்குது. அப்ப நம்ம அதுல எழுதுறது அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணு உடன்படிக்கை, நம்மளோட கர்த்தர் அவரோட பிள்ளைகளோட பண்ண உடன்படிக்கை என்னன்னா, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்கள் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அவரோட உடன்படிக்கையை அவரோட வார்த்தையை நம்ம இருதயத்துல எழுதுறதுதான், இருதயத்துல எழுதுறதுதான் அவருடைய உடன்படிக்கைனா அவரோட வார்த்தையை நம்ம இருதயத்துல எழுதுறதுதான். இருதயத்துல எழுதுறது எப்படி, அவரோட வசனம் நம்ம கையில இருக்குது, வேதத்துல இருக்குது, அந்த வேதத்துல இருக்கிற வசனத்தை எல்லாம் நாம் இருதயத்துல எழுதுன்னு சொல்றாரு கர்த்தர். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அடியாள் இடத்துல சொன்னதே என்னன்னா, என் வசனத்தை எல்லாம் உன் இருதயத்தை இருதய பலகையில் எழுதி வை அப்படின்னாரு. இருதய பலகையில் எழுதி வையே அப்படின்னு சொல்லிட்டு நான் மனப்பாடம் பண்ணுவேன் மனப்பாடம் பண்ணுவேன் மனப்பாடம் பண்ணுவேன், அப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள்ல மறந்துடுவேன், மனப்பாடம் பண்ணுவேன் மனப்பாடம் பண்ணுவேன் கொஞ்ச நாள்ல மறந்துடுவேன். ஆண்டவர் சொன்னாரே இருதய பலகைகள் எழுதி வை, இருதய பலகைகள் எழுதி வை, அப்பதான் யாராவது ஜெபம் பண்ணும்போது என் வசனத்தின் மூலமா வந்து விஷயத்த சொல்ல முடியும், உன் இருதய பலகைகளை எழுதி வையின்னு சொன்னார். இந்த உடன்படிக்கை பிரகாரம் இருதய பலகைகள் தான் மறந்து, ஆண்டவரே எனக்கு மறந்து மறந்து போகுதுப்பா, கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அவரு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. இருதய பலகையில் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நோட் புத்தகத்துல எழுதி வை, அதை நீ அப்பப்ப படிக்கும் பொழுது மறக்காம இருக்கிறதுக்கு நோட் புத்தகம். இப்ப நான் எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஒரு டைரியில மனப்பாட வசனம் முக்கியமான வசனங்களை எல்லாம் வாக்குத்தத்த வசனம் மனப்பாட வசனத்தை எல்லாம் இப்ப டைரியில எழுதிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஏதாவது எனக்கு ஒண்ணு செய்யுங்கன்னு அவரு கேட்ட அவர் எனக்கு கொடுத்த ஐடியா இதுதான். அதனால இப்ப அந்த நேரத்துல எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மனப்பாட வசனத்தை எழுதி எழுதி வச்சுட்டுக்கிறேன். ஏன்னா எங்கேயாவது நாங்கெல்லாம் ட்ரெயின்ல அடிக்கடி போக வேண்டியதெல்லாம் இருக்கு, எங்க ஊருக்கு கோயம்புத்தூருக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கு, சரி 7 மணி நேரம் 8 மணி நேரம் போறோம், இது எழுதி வச்சுட்டோம்னா இந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டே போனோம்னா நல்ல மனப்பாடாயிரு அப்படின்னு கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின் பிரகாரம் இப்ப டைரியில் எழுதிட்டு இருக்கிறேன். அப்போ அவருக்கு பயந்து, அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு, இருதய பலகையில எல்லாருமே அவங்கவுங்களோட இருதய பலகையில அவரோட வார்த்தை எழுதி அதன்படி ஜீவிக்கணும்னு நம்மளோட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. எபிரேயர் 10:16 இப்படியாக கர்த்தரோட வார்த்தை நம்ம தியானித்து அவர் என்னென்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்து வரும்போது அவர் நமக்கு கொடுக்குற நிறைய பயன்கள், எத்தனையோ பயன்கள் இருக்குது. அதுலயும் ஒரு சிலதையும் நம்ம பார்த்துட்டு நாம இந்த இதை முடிக்கலாம். சங்கீதம் 34:7-9 இந்த வசனத்துல கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவரை விடுவிக்கிறார். எத்தனை ஆபத்தா இருந்தாலும் எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தருடைய தூதன் அவர் எல்லாருக்குமே ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே அவர் தூதனை வச்சிருக்கிறாரு. தூதர்கள் அவரவர்களுக்குரிய தூதர்கள், அவரவர்களுக்குரிய தூதர்கள், நம்ம செய்யறது பேசுறது நடக்கிறது செயல் சகலத்தையும் ஒரு தூதுவன் போக்கும் வருத்தும் போக்கும் வருத்தும் போக்கும் வருத்தும் கர்த்தரோட ஐக்கியமா வச்சு நம்ம விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அதெல்லாம் வசனத்துல இருக்குது, நான் சும்மா சொல்ல. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு ஒரு நாளைக்கு நான் நான் சாட்சி சொல்றேன். இந்த வசனத்துக்குரிய கர்த்தருடைய தூதனானவர்கள் பாளையம் இறங்கி பாதுகாத்ததுக்கு ஒரு பெரிய ஆபத்து. கர்த்தர் என்னை எப்படி விடுவிச்சாருன்றத ஒரு நாளைக்கு நான் உங்களோட நான் வந்து சாட்சியை பகிர்ந்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்ததுதான். அப்போ நம்மளை பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார். நம்மள எத்தனையோ ஆபத்து, நமக்கு தெரியாத ஆபத்து, எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? அன்சீன் வேர்ல்டுல எவ்வளவோ சாத்தான்கள், இந்த இவளுக்கு இப்படி பண்ணணும், அவங்களுக்கு அப்படி பண்ணணும், கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு பயங்கரம் பண்ணணும், பெரிய ஆபத்தெல்லாம் பண்ணி எவ்வளவோ பிளான் எல்லாம் நடந்துட்டு இருக்குதான் இப்ப அங்க அன்சீன் வேர்ல்டுல. ஆனாலும் கர்த்தர் தூதர்களை கொண்டு பாதுகாத்து வருகிறார் நம்மளை எல்லாம். எத்தனையோ நினையாத நேரங்கள், எத்தனையோ ஆபத்துகள் தெரியாது, ஆனா அந்த ஆபத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு விலைக்கு விலைக்கு காத்துக்கிறார். நிறைய நேரம் வண்டியில போகும்போதெல்லாம் நான் எல்லாம் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அப்பவே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவேன், அப்பா ஒரு செகண்ட்ல என்னை காப்பாத்தினீரே, நன்றி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப அப்படி எத்தனையோ நம்ம அறியாத நேரங்கள்ல கர்த்தர் நமக்கு தூதர்களை கொண்டு சூழ பாளையம் இறங்கி நம்மளை காத்துக்கிறாரு. இது இந்த உலகத்துல வாழ்ற நமக்கு இந்த ஒரு பாதுகாப்புன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க பிள்ளைகளே. டைம் ஆயிட்டே இருக்குது, இருந்தாலும் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, எல்லாத்தையும் நிறைவாக்குவார். ஆமா, கர்த்தர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி நம்மளை குறைவில்லாமல் காப்பார். இந்த வசனத்து மூலமா நாம் அறிந்து கொள்ற எல்லாமே தேவன் அவரவர்களுடைய தூதர்கள் கொண்டு அப்ப இக்கட்டு காலத்துல ஆபத்துல காப்பாத்துறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்தித்து நம்ம என்னென்ன தேவை, எத்தனையோ விஷயம். இப்ப அந்த என்ன அந்த பாப்பா பேரு தெரியல, ஃபர்ஸ்ட் மலையாள பொண்ணு மறந்துட்டேன், அந்த பாப்பா சொல்லுச்சு, அது நான் எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச குட்டியெல்லாம் நான் சொல்லுவேன், அது சொல்லும் போது எனக்கு ஒரு சிரிப்பு தான் வந்தது, சந்தோஷமாவும் இருந்தது. என்ன ஒரு கை செலவுக்கு வீட்டுக்கார, நம்ம எல்லா வேலையும் செய்யறேன், குடும்பத்துல எல்லா வேலையும் செய்யறோம், சகல வேலையும் குடும்பத்தை காப்பாத்துறோம், ஆனா கணவர்களுக்கு இவ கையில கொஞ்சம் பணம் கொடுத்து வைக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குதுன்னு அந்த பொண்ணு சொன்னது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருந்தது. இந்த விஷயத்த அந்த பாப்பா சொல்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எத்தனையோ பேர்த்துக்கிட்ட சொல்லி இருக்கிறேன், ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து வைங்க, அப்போ அதுக வேலைக்கு போறாங்க போகல, சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கல, கையில கொஞ்சம் காசு இருந்ததுன்னா அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க, அது கொடுத்து வைங்க அப்படின்னு எல்லாம் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட எனக்கு தெரிஞ்சவங்கிட்டையெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து அதை யோசிக்கிறேன், ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ரயில்வே வேலை, ரயில்வே சம்பளம் எல்லாம் எனக்கு கொடுத்து கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் வச்சாரு. ஆனா வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து காசு எல்லாம் எங்கிட்ட எல்லாம் காசே கொடுக்க மாட்டாங்க எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது மனசு கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் நான் அதை சொல்லுவேன், அந்த பாப்பா சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, ஏன்னா எத்தனையோ தேவைகள், அவங்க கணவன்மார்கள் வேலைக்கு காலையில போயிட்டு நைட்டு வர்றாங்க, இதுக்கிடையில எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், எல்லாம் தேவைகள் வாங்க வேண்டியது, பிள்ளைங்க ஒரு பொருள் வேணும்னா கூட நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு காசு இல்லாம இருக்கும் போது எவ்வளவு மனசு வேதனையா இருக்கும். குழந்தை அம்மா அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க சொல்லும் போது இரு அப்பா வரட்டும்னு சொல்றதை விட நம்ம கையில காசு இருந்து ஒண்ணு வாங்கி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால இதை கேட்டுட்டு இருக்கிற யாராவது ஜென்ஸ் குடும்ப தலைவர்கள் கேட்டுட்டு இருந்தா கொஞ்சம் உங்க ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து வைங்க, அந்த அந்த ஒய்ஃபுக்கு சந்தோஷம் பண்ணட்டும், தேவைகள் சந்திக்க பண்ணட்டும். ஆக கர்த்தர் எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கிறவரா இருக்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அதான் சிங்கக்குட்டிகள், அதான் சங்கீத 8:7, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ரட்சிப்பு சமயமா இருக்கு. ரட்சிப்புன்றது மகா பெரிய விஷயம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ரட்சிப்பு சமயமா இருக்குது. ரட்சிப்புனாவே நம்ம பாவ அறிக்கை செய்து கர்த்தருடைய பாவ மன்னிப்பு வாங்கணும்னே அவரோட ஐக்கியமா இருக்கும்போது நித்திய ஜீவன் கர்த்தர் கூட, அது பெரிய விஷயம். அந்த ரட்சிப்பு சமயமா இருக்குதுன்னு சொல்றாரு. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குது அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்குதான். 103 சங்கீதம் 103:11-13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறார். இந்த வசனம் எல்லாம் பாருங்க, இன்னும் விளக்கி விளக்கி சொல்லிட்டு இருந்தா டைம் ஆயிரும். இது எல்லாமே கர்த்தர்கள் பயந்த பிள்ளைகளுக்கு அவர் அவ்வளவு அருமையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தரை சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பா. சங்கீதம் 145:14 அவர் தமக்கு பயந்து உள்ள விருப்பத்தின்படி செய்து, அதை யோசிங்க, அவர் தமக்கு பயந்து உள்ள விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறாராம். பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு, அவருக்கு பயந்து நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும் போது எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. நீதிமொழிகள் 10:27
பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. இந்த இடத்துல அந்த வசனம் கோயின்சைட் ஆகுது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். கர்த்தருக்கு பயந்தா தானே தாய் தகப்பனை கனம் பண்றதுக்கு யோசனைக்கு வரும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் சொன்ன வசனத்தின்படி ஆயுசு நாட்கள் ஊட்டி கிடைக்கப்படும். இதெல்லாம் ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 14:26-27 பார்த்தா கர்த்தருக்கு பயப்படுவவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா. பாருங்க, நாம் எல்லாரும் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கின்றது. அப்ப நம்ம எல்லாம் ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் காசு பணம் சேர்த்து நகை நட்டு சேர்த்து வைக்கிறது விட ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கிற மாதிரி நாம சில அந்த ஒரு பிளஸ்ஸிங்கையும் நாம கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுது ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். அதான் தூதர்களை கொண்டு காத்துக்கொள்றான்னு பாக்குறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். இதை பாருங்க, மல்கியா 3:16-17 கர்த்தர் கடைசியா முடிச்சிடற. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஞாபக புஸ்தகத்துல பெயர் எழுதப்படுமா. ஞாபக புஸ்தகிறது எவ்வளவு பெரிய முக்கியம். ஒரு ஸ்கூல்ல ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுதுன்னா அட்டண்டன்ஸ்ன்னு ஒண்ணு இருந்தா தான் அந்த குழந்தைய அந்த ஸ்கூல்ல இருக்குதுன்னே அர்த்தம். அது வந்து போயிச்சு, இன்னைக்கு வந்தது, நேத்து ஆப்சன்ட் இப்படின்னு அதனுடைய அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரியணும்னா அந்த ஸ்கூல்ல பேர் எழுதி இருக்கணும், அந்த ஸ்கூல்ல குழந்தையா இருக்கணும், அப்ப ஸ்டூடெண்டா இருக்கணும். அந்த மாதிரி ஞாபக புஸ்தகத்துல பேர் எழுதுன்னு பாருங்க, பேர் எழுதுறதுங்கிறதா முக்கியம். நம்ம எனத்தனத்தையும் இந்த உலகத்துல வாழ்ந்து ஞாபக புஸ்தகத்துல பேருடா உன்னை அறியேன்றுவாரு, எனக்கு தெரியாது, ஞாபகத்துல உன் பேரையும் காணோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஞாபக புஸ்தகத்துல பெயர் எழுதப்படும்னு சொல்றது, அப்பா அப்பா பாப்பா பெரிய 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 இத்தனை விஷயம் பயந்தவர்கள் பயந்தவர்கள் படத்துல விட ஞாபக புஸ்தகத்துல பெயர் எழுதுங்கிறது மகா பெரிய விஷயம். இதெல்லாரும் நம்ம பேரெல்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்துல பெயர் எழுதுற மாதிரி நம்ம வாழணும். ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு எப்படி அட்டண்டன்ஸ்ல பேர் எழுதப்படுதோ அந்த மாதிரி நம்ம ஞாபகம் நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ, என்னெல்லாம் கர்த்தருக்கு நம்ம கர்த்தர் எனக்கு சொன்ன விஷயம் என்னெல்லாம் ஜெபம் பண்றோம்னா மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ண நம்ம என்னென்னலாம் செய்யறோம் எல்லாத்தையுமே கர்த்தர் வந்து அவருக்காக நம்ம ஏறெடுக்கிற இந்த இப்ப நம்ம இவ்வளவு இந்த ஜூம் மீட்டிங்ல இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற கூட நம்மளோட ஞாபக புஸ்தகத்துல கர்த்தர் எழுதி வச்சிட்டு இருக்கிற தெரியுமா. அது தெரிஞ்சுக்க, அது ஒரு ரகசியம் பிள்ளைகள. நம்ம என்னென்னலாம் டைம் அவருக்காக ஸ்பெண்ட் பண்ணுமா, வசன வாசிக்க நேரம், ஜெபிக்கிற நேரம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற சாலயத்துக்கு போற நேரம், இந்த மாதிரி கர்த்தரோட வார்த்தைக்கு பயந்து நம்ம நன்மை செய்யற எல்லாத்தையுமே கர்த்தர் நல்லா ஞாபக புஸ்தல எழுதி வச்சுட்டு அவர் நமக்கு நன்மை செய்யறதுக்கு அப்படி காத்துட்டு இருக்கிறாரு. ஞாபக புஸ்தல் எழுதணுங்கிறது ரொம்ப முக்கியம். அவரோட சீஷர்கள் வந்து சொல்லும் போது நாங்க போகணும், பேய் ஓட்டணும், ஓடிச்சு அப்படின்னு வந்து சந்தோஷமா சொல்லும் போது இதை குறிச்செல்லாம் நீங்க பெருசா சந்தோஷப்பட்டுக்காதீங்க, உங்க பெயரெல்லாம் ஞாபக புஸ்தல எழுதியிருக்குதான்னு நினைச்சுக்குங்க அப்படின்னு ஒரு கர்த்தர் ஒரு வார்த்தை போடுவாரு நம்ம வேதத்துல பாக்குறோம். அப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட பேரு ஞாபக புஸ்தகத்துல எழுதியிருக்கிற மாதிரி நம்ம அவருக்கு பயந்து வாழணும். அது ரொம்ப 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 முக்கியம். நாம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை ஜீவனோடு இருக்கிற வாழ்க்கை வரைக்கும் தான் நாம கர்த்தரோட ஐக்கியம். அதுக்கப்புறம் அது பரலோகத்துல அவரோட கூட முகமுகமா இருக்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த உலகத்துல, ஆனா முகமுகமா இருக்கணும்னா இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கைக்கு இந்த பயத்தோடு இந்த கர்த்தரோட ஐக்கியத்தோடு நம்ம வாழ்ந்தா தான் நம்மளுடைய ஆத்மா முகமுகமா அவரோடு நித்திய நித்தியமா வாழும். அதனால நாம ஜீவனுள்ள வரைக்கும் நம்ம நேரத்தை வீணாக்காம ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நம்மளுடைய பொக்கிஷத்தை பரலோகத்துல சேர்த்து வச்சுட்டே இருக்கணுங்க. உலகத்துல ரூபா இருந்தா என்ன பொக்கிஷம் இருந்தா, ரூபா இருந்தா நமக்கு எவ்வளவு குஷி, எவ்வளவு சந்தோஷம், என்னென்ன வாங்கலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்னு எவ்வளவு மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பரம இருந்ததுன்னா, அதே மாதிரிதான் பரலோகத்திலயும் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சு அது என்ன பரலோகத்துல என்ன இருக்குன்னு தெரியல. கர்த்தர் சொன்னது பரலோகத்துல நீ பொக்கிஷத்தை சேர்த்து வையு, அப்ப பூமியில எப்படி நீ காசு வச்சுட்டு செலவு பண்ணா எவ்வளவு ஜாலியா இருப்பியோ அப்படி இருக்குனாரு. அவர் மேல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் சொன்ன ரகசியம் இது, பூமியில ரூபாய் எப்படி இருந்தா உனக்கு எவ்வளவு சந்தோஷம், என்னென்ன வாங்குவேன், எவ்வளவு குஷியா இருப்ப, எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்ப, எவ்வளவு திடமா இருப்ப, எவ்வளவு தன்னம்பிக்கையா இருப்ப, இப்படி எல்லாம் ரூபா இருந்தா நீ இருக்கிறீல்ல, அதே மாதிரிதான் நீ பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வையே, அப்புறம் அங்க வந்து பாத்துக்கோ அப்படின்னு கர்த்தர் ரகசியத்தை ரொம்ப சாதாரணமா குழந்தைகிட்ட சொல்லணும்ல, எல்லாம் பாத்துக்கோ சரியா இருந்துக்கோ அப்படி அதே மாதிரி பேசுவாரு. ஏதோ இலக்கண இலக்கியத்தோடு அப்படியே அப்படியே இது அருவி மாதிரி அப்படியே சாதாரணமா பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுவாரோ
அப்படி அவர் பயந்த பிள்ளைகளோட அவருடைய ரகசியத்தெல்லாம் சொல்லுவாரு. ஆக நம் கர்த்தருக்கு பயந்து அவரோடு நெருக்கமா வாழும் போது அவர் நமக்கு சகல நன்மை சம்பூர்ணமா கொடுத்து இந்த உலகத்துக்கு உள்ளது பத்தாம பரலோகத்துக்குரிய வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தரிடத்துல என்ன பண்ண, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். இந்த வசனம் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததுதான். இந்த வசனத்தின்படி அவர்கிட்ட கேட்டு ஒவ்வொன்றையும் பெற்றுட்டு அவரோட நம்ம ஐக்கியமா இருந்து அவரை தேடி அவரோட வசனத்தை நம்ம தியானிச்சு வாழும் போது கர்த்தர் நமக்கு சகல ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாய் கொடுப்பாரு. எப்படி இந்த மழையும் மாறியும் உறைந்த மழையும் வானத்துல இறங்கி அவரிடத்துக்கு திரும்பாமல் திரும்பாது, சும்மா போகாது, பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்தது எப்படியோ அப்படியே என் வாயில் உண்டு புறப்படும் வசனம் இருக்குன்னு சொன்னார் பாருங்க. அந்த வசனம் தான் நமக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லது. இம்மைக்கும் மறுமைக்குள்ள ஆசீர்வாதம் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டி, நன்றி. அருமையான செய்தி.